அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த காலை நேரத்திலே ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் நடத்துவாராக. கடந்த நாட்களில் அற்புதமாய் நடத்தின தேவன் இந்த நாள் மாத்திரமல்ல, இனி வரப்போகிற காலங்களிலும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. பாருங்கள், ஒருவேளை ஆண்டவர் நடத்துகிற போது ஒரு வறட்சியான காலம் வருமானால் அப்பொழுது என்ன செய்வாராம்? உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவாராம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் மாறுவாய் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரை சார்ந்திருக்கும்போது, ஆண்டவரையே நம்பி இருக்கும்போது, அவரை முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடும்போது ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தின விதத்தை வாசிக்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, வேலையில் வேலை இல்லாமல் இருக்கிறோம், தொழில் இல்லாமல் இருக்கிறோம், நிறைய கஷ்டங்கள் இருக்குது பிரதர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு குடும்பத்தை நடத்துகிறது கஷ்டமாக இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள், ஏராளமான ஜனங்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்தினாரே. பாருங்கள், நெகேமியா 9:21 வாசிக்கும்போது, 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. என்ன ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, டிராவல் போகிறதுக்கு பல ட்ரெஸ் எடுத்து நம்ம சூட்கேஸில் வச்சு கொண்டு போகிறோம், நிறைய ஆயத்தத்தோடு போகிறோம். ஆனால் எந்த ஆயத்தமும் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிற வேளையிலே கர்த்தர் அவர்களுக்கு செய்கிற அற்புதம், வானத்து மன்னாவினால் அவர்களை போஷித்தாராம். நெகேமியா 9:15 வாசிக்கிறோம், அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். அல்லேலூயா. வானத்து மன்னாவை கொடுத்தார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், வனாந்திரத்திலே அற்புதமாய் நடத்தினார். பகலில் மேகஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதை பார்க்கிறோம். அவர்களை நடத்தின அதே தேவன்தான் இன்னைக்கு நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவர்களுக்கு அதிசயம் செய்து அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அற்புதங்களை நடப்பித்த தேவன்தான் இன்னைக்கு நம்முடைய தேவன். நிச்சயம் கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். சகோதர சகோதரி, சோர்ந்து போகாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் பாதுகாத்து அவர்கள் இலக்கை அடையும்படிக்கு, கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நடத்தின தேவன். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை, சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை காண தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் நித்தமும் நடத்துகிற தேவன். கடந்த வருஷத்தை யோசித்து பார்க்கும்போது எல்லாம் தேசங்களிலும் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் சார்ஜி சொன்னாங்க, பிரதர் அந்த சூழ்நிலையில் கர்த்தரங்களை எப்படி நடத்தினார் தெரியுமா? ஆச்சரியமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. எங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்தித்தார், நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. அதே போல் இந்த நாட்களிலும் இனி வரப்போகிற காலங்களிலும் அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரையே நம்புங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை இந்த நாட்களில் அற்புதமாய் நடத்தி உங்களை சந்தோஷப்படுத்துவார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். சேர்ந்து ஜெபிக்கலாமா?
அருமை பிதாவே, நித்தமும் நடத்துகிற தேவன், இந்த நாளிலும் உம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தி வரப்போகிற காலங்களில் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அவைகளையெல்லாம் சந்தித்து ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வறட்சி வராதபடிக்கு, பொருளாதாரத்தில் வறட்சி வராதபடிக்கு ஆண்டவர் அவளை சந்தோஷப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.